धर्म संस्थापनத்தில் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராப்பர குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அவர்கள் ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். நாம தினந்தோறும் வந்து சத்சங்க தர்ம சத்சங்கத்துல வந்து தர்மம் ஆன்மீகம் சம்பந்தமான பல விஷயங்கள் பற்றி வந்து நம்ம பார்த்து வருகிறோம். அதுல கடந்த சில நாட்களாக வந்து இந்த 16 சம்ஸ்காரங்கள் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனுடைய மகத்துவம் என்ன, இது வந்து பல விஷயங்களையும் பார்த்தோம். அதற்கு பின்னால் உள்ள அந்த சாஸ்திரத்தையும் நம்ம வந்து தெரிந்து கொண்டோம். இப்ப அந்த 16 சம்ஸ்காரங்கள்ல வந்து முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா வந்து அந்திம கிரியைகள் அப்படின்னு அந்த இறுதி சடங்குகள் அது சம்பந்தமான அந்த விஷயங்கள் அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப இறப்புக்கு பின்னுள்ள அந்த சம்ஸ்காரங்களுடைய மகத்துவம் என்ன, அது வந்து வெறும் கர்ம காண்டத்தை சேர்ந்ததா இல்ல அதுல வந்து விஞ்ஞானம் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்ப பிறப்பிலிருந்து இறப்பு வரை அந்த நிகழ்வுகளின் பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் மனிதனுடைய மனிதனை வந்து இறைவன் பக்கம் திரும்ப வைப்பதற்கு வந்து இந்த 16 சம்ஸ்காரங்கள் நமக்கு உதவுகின்றன. அந்த 16 சம்ஸ்காரங்கள்ல வந்து அந்திம கிரியையும் ஒன்றாகிறது. இப்ப பல சமயங்கள்ல வந்து அந்த இறப்பிற்கு பின்னுள்ள காரியங்களை வந்து நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படின்னா வந்து அந்த தர்ம சாஸ்திரங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்கு. அதோட குடும்ப அங்கத்தினர்களுக்கு அது நம்முடைய தார்மீக கடமை, அந்த அளவுல வந்து அது செய்யப்படுது. ஆனா அதனுடைய மகத்துவம் அது முழுமையான அந்த சிந்தையோட வந்து அந்த நமக்கு வந்து அதை செய்வதற்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த ஆன்மீக சாஸ்திரத்தை வந்து நம்ம புரிந்து கொண்டு அதனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது அந்த பூரண பலன் வந்து நமக்கு கிடைக்கிறது. நம்மளே வந்து அது ஒரு அந்த முழு ஈடுபாடோட அதுல வந்து அதை செய்ய முடிகிறது. இப்ப அந்த அந்திம கிரியைகள் செய்யக்கூடியவர் வந்து கர்த்தா அப்படின்னு சொல்லப்படுகிறார். அவர் வந்து அந்த பூரண ஸ்ரத்தையோடு அந்த அந்திம கிரியைகளை செய்யும் பொழுது அந்த இறந்து போனவருடைய அந்த ஸ்தூல சூக்ஷ்ம தேகத்திற்கு வந்து ஒரு மேலே செல்லக்கூடிய ஒரு நல்ல கதி கிடைக்கிறது. இன்றைக்கு அந்த இறந்தவருடைய அந்த லிங்க தேகம் வந்து அந்த பூலோகம் மற்றும் மிருத்யுலோகத்துல மாட்டிக்கொள்ளாம அது வந்து மேலே செல்லக்கூடிய கதியை அந்த அந்திம கிரியைகள் வழங்குகின்றன. மிருத்யுலோகம் வந்து அந்த பூலோகத்துக்கும் பூர்லோகத்துக்கும் இடையே உள்ளது. அதனால அந்த மாதிரியான அது செல்லக்கூடிய கதியை வந்து அது கொடுக்கிறது. இப்ப அதன் மூலமாக அந்த அதிருப்தி அடைந்த மூதாதையர்கள் அவர்கள் வந்து அவர்களால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் வந்து குறைகின்றன. அதோடு வந்து அந்த தீய சக்திகள் ஏற்படக்கூடிய அந்த தாக்குதல் அதுவும் வந்து குறைகின்றன. இப்ப இறக்கும் திருவாயில வந்து இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த சாஸ்திரம் சொல்கிறது. அது என்ன அதை பத்தி நம்ம தெரிஞ்சு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப எந்த க்ஷணம் வந்து அந்த உயிர் மறிக்கிறதோ அப்பொழுது அந்த தேகத்தில் உள்ள அந்த சூக்ஷ்ம சக்தி சூக்ஷ்ம வாயுவாக வந்து வெளியேறுகிறது. அந்த சூக்ஷ்ம வாயுவாக வந்து வெளியேறுவதற்கு அந்த சக்தியை அது தெரிகிறது. இப்ப நாம ஜபம் செய்யாத பொழுது என்ன ஆகிறது, அந்த நாம ஜபத்தினால வந்து ஏற்படக்கூடிய அந்த சக்தி வந்து கிடைக்க மாட்டேங்குது. அது எப்படின்னா அந்த நாம ஜபத்தின் மூலமாக உள்புறமும் சக்தி உள் சக்தி கிடைக்கிறது. அதோட வெளி சக்தி எப்படி கிடைக்கிறதுனா அந்த குருவினுடைய ஆசீர்வாதம் இறைவனுடைய ஆசீர்வாதம் அதனால வெளி சக்தியும் கிடைக்கிறது. இது போன்ற அந்த உள் சக்தி மற்றும் வெளி சக்தி இருக்கும் பொழுது அந்த ஆத்மா அந்த ஒரு நல்ல கதியை வந்து அது அடையக்கூடிய வாய்ப்பு அதற்கு ஏற்படுகிறது. ஆனா அந்த மாதிரி நாம சாதனை செய்யாதவர்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜீவர்கள் பல யோனிகள்ல வந்து அந்த அந்த ஒரே யோனியில அந்த மாட்டிகள் தன்னுடைய ஆசைகள் விருப்பங்கள் பற்றுதல்கள் அந்த சூக்ஷ்ம தேகத்தோட அது வந்து அதே யோனியில மாட்டிக்கொண்டு அதற்கு எந்த பாதுகாப்பு கவசமும் கிடைக்கிறது. அதனால பல வருடங்கள் அப்படியே அதை அந்த யோனியில அது மாட்டிக்கொள்கிறது. அதோடு கூட இன்னொரு அபாயம் என்ன அப்படின்னா அந்த தீய சக்திகளுடைய பிடியில அதை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அபாயமும் அதற்கு ஏற்படுகிறது. அந்த தீய சக்திகளினுடைய பிடியில மாட்டிக்கொள்ளும் போது அவற்றிற்கு அடிமையாக போக வேண்டிய ஒரு நிலையும் வந்து ஏற்படுகிறது. அப்ப அந்த லிங்க தெய்வங்களுக்கு வந்து மேற்கொண்டு கதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த சுவார்த்த கர்மாக்கள் அந்திம கிரியைகள் இதெல்லாம் வந்து
எதற்காக வைக்கப்பட்டதுன்னா அந்த வெளி சக்தி அந்த உந்து சக்தியை அந்த சூக்ஷ்ம தேகத்திற்கு லிங்க தேகத்திற்கு தருவதற்காக இது போன்ற கிரியாகர்மாக்களை சம்ஸ்காரமாக நம்மளுடைய தர்மசாஸ்திரம் நமக்கு விதித்துள்ளது. அப்ப இறக்கும் திருவாயில ஒருவர் ஒருவருடைய நாவில அந்த இறைவனுடைய நாமம் இருந்ததுன்னா அப்ப என்ன அந்த தேகத்துல வந்து அந்த சூக்ஷ்ம சக்தியினுடைய பிரவாகம் ஏற்படுகிறது. அதன் மூலமாக அந்த அந்த சூக்ஷ்ம தேகத்திற்கு வந்து மேலே செல்லக்கூடிய அந்த உந்து சக்தி கிடைக்கிறது. அது வந்து இந்த மிருத்தி லோகத்தில் மாட்டிக்கொள்ளாமல் அந்த பூபுவர் லோகத்தை தாண்டி அது வந்து செல்லக்கூடிய செடி வந்து இருக்கு. அதற்கு மேல் அதனுடைய கர்மாக்களுக்கு ஏற்றபடி அது வந்து எந்த லோகத்திற்கு செல்ல வேண்டுமோ அங்க வந்து அது செல்ல முடிகிறது. இது சந்தர்ப்பமாக பாகவதத்துல வந்து ஒரு சுவையான கதை வருகிறது. அதுல வந்து ஒரு காரிய குஜா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பிராமணன் அஜாமிலன் அப்படின்ற பெயர். அவன் எப்பேற்பட்டவன் பெரிய சாஸ்திர ஞான படைப்பவன், சீலம் நல்ல சீலம் நல்ல ஆச்சாரம் சத்குணங்கள் நிறைவேறும். அதோடு வந்து பிரம்மச்சரிய விரதம் வினய சுபாவம் உடையவன், ஜிதேந்திரியன் சத்திய நிஷ்டன், பல மந்திரங்களை கற்ற பவித்திரமான ஒரு ஞானியாக அவன் வந்து விளங்கினான். அப்ப அந்த அதோடு கூட குரு சந்த் மகாத்மாக்களுக்கு வந்து சத்சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல பணிவு அந்த பணிவடக்கம் அதுவும் வந்து அந்த அஜாமலன் கிட்ட இருந்தது. ஒரு சமயம் அவனுடைய பிதா வந்து அவனை வந்து காணகத்துக்கு சென்று இந்த பழங்கள் மலர்கள் அதுக்கப்புறம் அந்த சமித்துகள் தர்வை புல்கள் அதெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு வரும்படி சொல்ற. அப்ப வந்து அந்த காணகத்துக்கு போயிட்டு இதெல்லாம் கொண்டு வரும் பொழுது வர்ற வழியில அவன் ஒரு காட்சியை பார்க்கிறான். அந்த இடத்துல வந்து ஒருத்தன் வந்து மது அறிந்து விட்டு ஒரு விபச்சாரியிடம் சல்லாபம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறான். அவன் வந்து அந்த அவன் எந்த பாவமும் செய்யவில்லை அஜாமிலன், இருந்தாலும் வந்து அந்த ஒரு பார்த்த மாத்திரத்திலேயே அவன் அவனுடைய மனம் வந்து கெடுகிறது. அவன் வந்து காம வசப்படுகிறான், அவனுடைய மனதை அவனால் அடக்க முடிய மாட்டேன் என்கிறது. அப்ப வந்து அந்த விபச்சாரியிடம் சென்று அவனுடைய வலையில் மாட்டிக்கொள்கிறான். அப்ப வந்து தினமும் தினமும் புது புது வஸ்திரங்கள் ஆபரணங்கள் இது போன்ற பல விஷயங்களை பரிசாக எடுத்து கொண்டு செல்வது, பல நாட்கள் வந்து அவளிடமே தஞ்சம் என்று அங்கேயே இருப்பது, தன்னுடைய குடும்பம் மனைவி குழந்தைகள் அனைவற்றையும் மறந்து இது போன்று அவன் வந்து அவனுடைய நடத்தையே வந்து மிகவும் கெட்டு போகிறது. அப்ப அந்த சமயத்துல வந்து அந்த கிராமத்திற்கு ஒரு சாதுக்கள் சந்த் அவளுடைய ஒரு கூட்டம் வருகிறது. அவர்கள் வந்து வரும்பொழுது அந்த கிராமத்துல அந்த கிராமத்துள்ள நுழையும் போதே அந்த கிராமத்து ஜனங்கள் கிட்ட கேட்கிறார், இந்த மாதிரி இங்க ஒரு நல்ல பக்திமான் யாரான இருக்கிறார்களா, அதாவது இறைவனுடைய பக்தனாக யாரான இருக்கிறார்களா, சிறந்த பக்தர்கள், அவர்கள் வீட்டுல நாங்க வந்து ஒரு இரவு தங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்ப அந்த கிராம ஜனங்கள் வந்து ஒரு நையாண்டி செய்யும் விதமா அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஆமாமா ரொம்ப பெரிய பாகவத உத்தமத்தை இருக்கான் அஜாமலன் பேரு, அவன் வந்து கிராமத்தை விட்டு வெளியில இருக்கான், அவனை போய் பாருங்கோ அப்படின்னு. அவர்கள் என்னன்னா அந்த கிராமத்து அவனுடைய அந்த தீய நடத்தினால அவனுடைய கிராமத்து உள்ள சேர்க்காம அவன் வந்து கிராமத்தை விட்டு வெளியில தவிர்த்திருக்கான் அப்படின்னு அவர்கள் வந்து ஒரு நையாண்டிய பிண்டலாக அந்த சாது சந்தர்கள் கிட்ட சொன்ன போது அவர்கள் வந்து நேராக அஜாமலன் வீட்டிற்கு சென்று கதவை கட்டுகின்றனர். அப்ப அந்த கதவை திறந்த உடனே இந்த சாது சந்துக்கள் அவர்களுடைய சத்தியமான அந்த பாவகௌதமர்களை பார்த்த உடனே அவனுடைய அந்த முற்கால அந்த சத்துவ குணங்களின் நினைவு அவனுக்கு வந்து மீண்டும் நினைவூட்டப்படுகிறது. உடனே அவன் என்ன சொல்றான், வாங்கோன்னு சொல்லிட்டு அவர்களை வந்து உபசரித்து அவரை வந்து நாங்க இன்றைக்கு ஒரு நாள் இரவு இங்க தங்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது கட்டாயம் நீங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக மிகவும் சுவையான உணவு தயார் செய்தான், அவர்களுக்கு வந்து அதை சாப்பிட கொடுத்து விட்டு பிறகு அந்த சாதுக்கள் வந்து அந்த பகவானுடைய சிந்தனையில கீர்த்தனத்தை வந்து பஜனம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் வந்து அவ்வளவு ஒரு ஆழ்ந்த பக்தியோடு தங்களை மறந்த நிலையில் அந்த பஜனையை பாடும்பொழுது அந்த இடத்திலேயே அந்த அஜாமலனும் அமர்ந்தான். அவன் வந்து அந்த கீர்த்தனையை கேட்ட மாத்திரத்திலேயே அவனுக்கு கண்ணில தாரதாரையா தண்ணீர் வந்து பெருகுகிறது. அவனுடைய அந்த பாவங்கள் எல்லாம் அந்த கண்ணீரோடையே கரைந்து போகின்ற மாதிரி அப்படி ஒரு மனசுல பக்தி பிரவாகம் அவனுக்கு ஏற்படுகிறது. அந்த பகவான் சிந்தனையிலேயே அந்த இரவு முழுவதும் வந்து அவனுக்கு அவன் வந்து கணிக்கிறான். முழுவதுமா மனோலயப்படுத்தி அந்த இறைவனுடைய சிந்தனை
அவனுக்கு வந்து வியாதித்து இருக்கு. அப்ப மறுநாள் காலையில இவர்கள் வந்து அந்த பஜனை எல்லாம் முடித்து அந்த சாதுக்கள் வந்து அவர்களை அந்த அஜாமலன் கிட்ட, ஐயா ரொம்ப நன்றி, நாங்க கிளம்புறோம், உங்களுடைய பேருதவிக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பண்ணுவோம் இருக்கோம் அப்படின்னு. அப்ப அந்த அஜாமலன் வந்து அப்பதான் அவன் சுயநினைக்கு வரான். அப்படியா அவ அவ அவளுடைய காலில வந்து நிறைய விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். ஐயோ பாகவதோத்து மகளே, நீங்க வந்து நான் ஏதோ பெரிய ஒரு பக்தன் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க, இல்ல என்ன போன்ற ஒரு மகாபாவி வேற யாரும் இருக்க முடியாது, நான் இந்த மாதிரி தீய நடத்தையில மகாபாவங்களை வந்து செய்திருக்கேன், உங்களுடைய இந்த சத்சங்கத்தினால இந்த ஒரு நாள் எனக்கு வந்து இப்படி கிடைச்சது அப்படிங்கும் பொழுது அந்த சாதுக்கள் வந்து, அப்படியாப்பா நீ நீந்தே ஏன் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இப்போ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு எவ்வளவு குழந்தைகள் அப்படின்னு கேக்குறேன். அப்ப வந்து இவன் சொல்றான், சுவாமி எனக்கு வந்து 9 குழந்தைகள் இருக்கு, இப்போ 10வது குழந்தை கர்ப்பத்தில் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லும்பொழுது அந்த சாதுக்கள் வந்து சொல்றாங்க, அப்பா நீ கவலைப்படாத, அந்த பிறக்க போற குழந்தைக்கு நாராயணன் பேர் எழுதி உனக்கு வந்து எல்லா சர்வ மங்களங்களும் உண்டாகும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர்கள் வந்து கல்விக்கிறாங்க. அதே போல அந்த 10வது குழந்தைக்கு அவன் நாராயணன் பெயரே வைக்கிறான். இப்ப அந்த நாராயணன் கிட்ட அவன் அதீத பற்றுதல், அவன் வந்து முழு மனதையும் வந்து அந்த குழந்தை மேலேயே வச்சுடுறான், அந்த குழந்தைக்கே தியானம் பண்ணிடுறான். அந்த எப்பவும் சதா சர்வ காலமும் அந்த நாராயண சிந்தனையிலேயே இருக்கான், அந்த குழந்தை நினைவிலேயே இருக்கான். எப்பவுமே அடிக்குறதும் நாராயணா சாத்தியா, நாராயணா தூங்கினியா, நாராயணா இப்ப விளையாடுற நேரம், விளையாட போனியா, தண்ணி குடிச்சியா நாராயணா அப்படின்னு அடிக்குறதும் அந்த நாராயண சிந்தனையிலேயே தொடர்ந்துருக்கான். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அந்த குழந்தை மேலேயே முழு படிப்போடு அவன் இருக்கும் பொழுது அவனுடைய வயது வந்து 88 ஆகிறது. அப்போ ஒரு நாளைக்கு பயங்கரமா 3 யம கிங்கரர்கள் வந்து அவனுக்கு முன்னாடி வருகிறாங்க. அதாவது கொம்போட ஓரை பற்களோட சிவந்த பெரிய கண்களோட உடம்பு முழுவதும் ஓமம் வந்து பார்க்கறதுக்கே பயங்கரமா அவர்கள் வந்து அவன் முன்னாடி நின்ன உடனே அவன் பயத்துல அலறி அடிச்சுட்டு அங்க தூரத்துல அந்த அவனுடைய குழந்தை நாராயணன் விளையாடிட்டு இருக்கான். அப்ப வந்து அந்த பயத்துல நாராயணா நாராயணா என்னை காப்பாத்து, ஓடிவா ஓடிவா நாராயணா என்னை காப்பாத்து அப்படின்னு அவன் வந்து கத்துறான். அப்படி அவன் வந்து அந்த கத்தின மாத்திரத்திலேயே, அந்த நாராயண சப்தம் சொன்ன மாத்திரத்திலேயே நாராயண தூதர்களுக்கு அது கேட்கறது. பாரிஷத்தர்கள்னு நாராயணனுக்கு சேவகம் பண்ணக்கூடிய அந்த பாரிஷத்தர்கள் அந்த அவர்களுக்கு கேட்ட உடனே, அடடா நம்ம சுவாமியுடைய பேரு யாரும் வந்து இப்படி ஒரு வீணமா கூப்பிடுகிறார்களே, உடனே போய் பார்ப்போம் அப்படின்னு 4 நாராயண தூதர்கள் அந்த இடத்துல ஓடி வருகிறாங்க. அவர்கள் வரும்போது பார்த்த இந்த யம கிங்கிறவர்கள் அந்த அஜாமலையனுடைய உயிரை வந்து பாச பயிற்சினால போட்டு கட்டி இழுக்கிறாங்க. அப்ப இவர்கள் இந்த நாராயண தூதர்கள் அந்த இடத்துல போய் நிறுத்து அப்படின்னு அந்த யம கிங்கிறவர்களை நிறுத்தி விடுகிறாங்க. அப்ப யம கிங்கிறவர்கள், அடடா நீங்க யாரு, நாங்க வந்து யம திருமராஜனுடைய சேவைகள், நாங்க எங்களுடைய கடமையை பண்றோம், நீங்க யார் என்ன எங்களை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த நாராயண தூதர்கள், இல்ல இல்ல இவன் வந்து எப்போ நாராயணா அந்த வார்த்தையை சொன்னானோ இறக்கும் திருவாயில அப்பொழுது அவனுடைய பாவம் எல்லாம் தொலைந்து விட்டது, இனிமே வந்து உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அவனுடைய உயிர் மேல உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு அவர்கள் அந்த யமக்கிங்கிறவர்களை விரட்டி விடுகிறார்கள். இதெல்லாம் வந்து அஜாமலன் பாக்கிறான். அப்ப வந்து அவனுக்கு மீண்டும் அந்த உயிரை தந்துவிட்டு அந்த நாராயண தூதர்களுக்கு சென்று விடுகிறது. அப்ப அவனுடைய மனதில வந்து அப்ப அந்த ஞானம் கிடைக்கிறது, அடடா நான் வந்து அந்த தெய்வத்தினுடைய ஞாபகத்துல கூட சொல்லல, நான் என்னுடைய பையனை வந்து கூப்பிடுறேன்ற பேர்ல வந்து இந்த நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டேன், ஆனா அதற்கே வந்து அந்த இப்படி ஒரு பெயர் கிடைச்சது. அப்ப நான் நிஜமாவே நாராயணனோட பேர்ல சொன்னா அப்ப அவன் நிச்சயமா வருவான் அப்படின்னு அவருடைய மனசுல வந்து தோன்றுது. உடனே அவருக்கு வந்து அந்த விரக்தி வைராகியம் எல்லாம் ஏற்பட்டது. அப்ப உடனே தன்னுடைய உலக பற்றுதல் அனைத்தையும் துறந்து விட்டு அவர் வந்து அந்த ரிஷிகேசம் அங்க வந்து போகிறார். அந்த ரிஷிகேசத்துல அங்க வந்து தேவஸ்தானத்துல அந்த சுவாமியினுடைய அந்த கோவிலுக்கு எதிரேயே ஆசனத்துல அமர்ந்து பேச்சை அடக்கி மூச்சை அடக்கி அந்த யோக தியானத்துல தன்னை மறந்த நிலையில அந்த பகவானோட தன்னுடைய மனம் புத்தி அகம் எல்லாத்தையும் ஐக்கியப்பட செய்து அந்த முக்குணங்களை கடந்த ஒரு நிலைக்கு வந்து அவர் வந்து அந்த யோக இதய சமாதியிலேயே இருக்க, அப்படி இருக்கிற அந்த தருணத்துல அவருடைய அந்த முடிவு நேரம் நிரம்பிக்கிறது.
नारायण दूद नंगा नदी तीर हरिद्वार भगवान क्षेत्र पुण्य क्षेत्र उर्णमय विमान नारायण दूदी अखप्रह्म ऋषि परीक्षित महाराजा राजन उन्नतमान पवित्र इतिहास नारायण नाम अब नाम जपते निवारण
அளிக்கக்கூடியது எல்லாவற்றிற்கும் நமக்கு வந்து ஆறுதல் தரக்கூடியது அந்த ஆன்மீக சாதனை மட்டுமே அப்படின்றது தெரிய வருகிறது. இப்போ அந்த யாருக்கு அந்த உபதானம் செய்வது, அந்த அந்த மாதிரி கொடுத்த அந்த தானத்தை என்ன செய்வது, அதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். தானத்தை வந்து யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனா அந்த தானம் வாங்குபவர் அவர் வந்து எந்த மாதிரியான ஆன்மீக உணர்வோடு வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, இது வந்து இறைவன் எனக்கு மூலமாக இந்த இந்த வந்து இறக்கு இறக்கும் தருவாயில் இருப்பவருக்கு வந்து அந்த பகவானுடைய அருள் கிடைக்கிறது, என் மூலமாக அது கிடைக்கிறது, என் மூலமாக அந்த உதவி ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு ஆன்மீக உணர்வு வந்து அவர் கைக்கொள்ள வேண்டும். அதாவது எந்த தானத்தையுமே செய்தாலும் சரி ஏற்றுக்கொண்டாலும் சரி, இது இறைவனுடைய காரியம், இறைவன் எனக்கு தருகிறான் இல்ல இறைவன் என் மூலமாக தருவிக்கிறான் அப்படின்ற ஒரு உணர்வோடு செய்யும் பொழுதுதான் அதனுடைய முழு பலன், அது அகர்ம கர்மமாகிறது. அந்த தானத்தை வாங்குபவர் வந்து இறைவன் இந்த தானத்தை அழித்து எனக்கு பெரிய உபகாரம் செய்துள்ளார் அப்படின்ற ஒரு ஆன்மீக உணர்வை வைக்கப்பட வேண்டும். இது போன்ற ஒரு தானத்தின் மூலமாக இருவருடைய உள்ளத்திலும் ஒரு மரியாதை கலந்த ஒரு பக்தி வந்து ஏற்படுகிறது. அதனால இறைவனுடைய கருணையினால அந்த தானம் வாங்குபவர் தானம் வழங்குபவர் இருவருக்குமே அந்த இறைவனுடைய சூக்ஷ்ம பாதுகாப்பு கவசம் ஏற்படுகிறது, இருவருக்குமே அந்த தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. அப்ப வந்து அந்த தானத்தின் கர்ம விதி முடிந்தவன் இந்த தானத்தின் மூலம் அதிருப்தி அடைந்த மூதாதையும் மற்றும் தீய சக்திகளும் திருப்தி அடைந்து நலன் உண்டாகட்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை வந்து செய்து கொண்டு அந்த ஓடும் தண்ணீரில் அந்த உப்பை வந்து விசர்ஜனம் செய்து கொள்ளலாம், கரைத்து விடலாம். அதுதான் வந்து இதனுடைய அந்த தாற்பயம். இப்போ வீட்டுல வந்து யாரும் ஒருத்தர் ரொம்ப மரணப்படுகையில இருக்கார், மரணம் எந்த சமயத்திலும் வந்து சம்பவிக்கலாம் அப்படின்ற ஒரு சமயம் இருக்கும்போது நம்ம என்ன தயார், அப்போ என்ன காரியங்களை நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு அதை தெரிந்து கொள்ளலாம். அதாவது எப்பொழுது வந்து அந்த நெருங்கிய குடும்பத்தினருக்கு அந்த ஒரு நபரினுடைய மரணம் சமீபத்து விட்டது அப்படின்னு தெரியும் பொழுது, அப்ப அந்த வீட்டுல வந்து அந்த தரையில சாணி மெழுகி அப்புறம் அதன் மேல தர்மையை பரப்பி அதன் மேல வந்து ஒரு பாய் அல்லது ஒரு கம்பளியை வைத்து அதன் மீது அவரை வந்து படுக்க வைக்க வேண்டும். அது அவருடைய காலில் வந்து தெற்கு நோக்கி இருக்குமாறு படுக்க வைக்க வேண்டும். இப்ப சாணி மெழுக முடியல அப்படின்னா அந்த பசுஞ்சாணம் மற்றும் அந்த விபூதி அந்த கலந்த தண்ணீர் அதை வந்து அந்த தரையில தெளித்தது, அதன் பிறகு இந்த மாதிரி அவரை வந்து படுக்க வைக்கிறார். அதற்கப்புறம் வந்து அவருடைய வாயில வந்து கங்காஜலம் விட வேண்டும். இதுதான் வந்து அவருக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம். இப்ப அடுத்தது வந்து இன்னொரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதாவது இருந்தவரை அக்னியில் இடம் சம்ஸ்காரம் இல்லையா, அக்னியில சமர்ப்பிக்க வேண்டியதுதான் அந்த இறுதி சம்ஸ்காரம் முக்கியமானது. அது அந்த உரிமை வந்து யாருக்கு உள்ளது அப்படின்னா வந்து அது மூத்த புத்திரனுக்கு தான் அந்த உரிமை, மூத்த மகனுக்கு. மூத்த மகனுக்கு செய்ய முடியவில்லை என்றால் வந்து அதற்கு அடுத்தபடியாக மற்ற மகன்களுக்கு அது உண்டு. அவர்களும் இல்லை அப்படின்னா தான் வந்து இளைய சகோதரன் மாப்பிள்ளை அவர்களுக்கு வந்து மற்ற உறவினர் மூலமாக அந்த அக்னிமந்திரிகள் அக்னி சடங்குகள் செய்ய வேண்டும். இப்ப கல்யாணம் ஆகாதவர் இல்ல மகன் இல்லாதவர்கள் அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு அவர்களுடைய சிறிய தமையனார் தமையன் பிதா இல்ல மற்ற உறவினர் வந்து அந்த அந்திமக்கிரியை வந்து செய்யலாம். இப்போ வீட்டுல வந்து ஒரு மரணம் நேர்ந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த மரணம் சம்பவித்த உடனேயே அந்த அவருடைய அந்த கால்கள் கைகள் மற்றும் கழுத்து அதை வந்து நேராக வைக்க வேண்டும். உடனே வைக்கலன்னா அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கடினமாயிடும். அப்புறம் வந்து கண்கள் வந்து மூடப்பட வேண்டும். அப்புறம் உடனே அந்த வீட்டில வந்து கத்தி கூக்குரல் எடுவது, நெஞ்சில் அடைத்துக் கொண்டு அழுவது, இது போன்ற செயல்களை வந்து செய்யக்கூடாது. ஏன்னா அதன் மூலமாக ரஜதம அதிர்வலைகள் அதிகமாகின்றன. அது வந்து அந்த மரண சம்பவித்த அவருக்கு வந்து நல்லது இல்லை, அவருடைய பிரயாணத்துக்கு வந்து அது மிகப்பெரிய தடைக்கல்லாக விளங்கும். அதுல வந்து இதுல முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த தீய சக்திகள்னால அந்த சூக்ஷ்ம தேகத்திற்கு வந்து கஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்காக அவ்வப்பொழுது அந்த தத்தாத்திரிய பகவானிடம் அவர்கள் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த குடும்பத்தினர் எப்படி பிரார்த்தனை செய்யணும், ஹே தத்தாத்திரிய பகவானே அந்த இறந்தவருடைய பெயரை சொல்லி அவருடைய இந்து தேகத்தை சுற்றி உன்னுடைய பாதுகாப்பு கவச்சம் ஏற்படட்டும், அவருக்கு வந்து சத்ததி கிடைக்கட்டும் அப்படின்ற அந்த பிரார்த்தனையை வந்து அவ்வப்பொழுது அந்த குடும்பத்தினர் வந்து செய்ய வேண்டும்.
அதோடு கூட அந்த காரியங்கள் செய்யும் பொழுது தொடர்ந்து அந்த ஸ்ரீ குருதேவ தத்தா அப்படின்ற அந்த நாம ஜபத்தை வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும். இது இதுதான் வந்து உண்மையில நம்மளுக்கு வந்து அவங்க மேல உண்மையான அன்பு இருந்தா இந்த விஷயங்கள் செய்யும் பொழுதுதான் அவர்களுக்கு வந்து உண்மையான பயன் கிடைக்கிறது. அதன் மூலமாக அவர்கள் வந்து நிம்மதியாக அவர்கள் மேலே செல்ல முடிகிறது. இருந்து வரை வந்து பூமியில இருந்து கிடத்துவதற்கு அந்த சடலத்தை வந்து கிடத்துவதற்கு முன்பு முன்பு சொன்ன போலவே அந்த பசுஞ்சாணி முதல்ல தரையில வெட்டி அந்த மீது தர்பை போட்டு அந்த மேல பாய் கபடி போட்டு அதுல அந்த சடலத்தை தெற்கு காலில் வந்து தெற்கு நோக்கி இருக்கும்படியாக அந்த சடலத்தை வந்து கிடைக்க வேண்டும். பிறகு வந்து அந்த இறப்பதற்கு முன்னாடி கங்காஜலம் விடலன்னா இருந்த பின்பு அந்த வாயில் கங்காஜலத்தை விட்டு அதுக்கப்புறமா வாயை வந்து துளசியை தரத்தினால மூட வேண்டும். அதே போல அந்த காது துளைகள் அந்த காது துவாரங்கள் மூக்கு துவாரங்கள் அதிலும் வந்து அந்த துளசி தடங்கள் துளசி இலைகளை வந்து வைக்க வேண்டும். அதன் பிறகு சடலத்தினுடைய அந்த தலைக்கு அருகில வந்து கோதுமை மாவினால செய்த ஒரு அந்த அகல் விளக்கு மாதிரி அதை செய்து அதுல எண்ணெய் விட்டு ஒரு திரி போட்டு அந்த தீபத்தை வந்து அந்த தீபத்தினுடைய திரி தெற்கு முகமாக இருக்கும்படியாக அந்த தீபத்தை அகண்டமாக ஏற்ற வேண்டும். அதாவது 10 நாட்கள் தொடர்ந்து அந்த தீபம் வந்து ஏற்றப்பட வேண்டும். இப்பொழுது இன்னொரு ஒரு அந்த அந்திம கிரியை போது செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதாவது அந்த அந்திம கிரியையில அந்த கர்த்தாவானவர் மற்றும் புருஷர்கள் வந்து சவரம் செய்து கொள்ளக்கூடிய அந்த பழக்கம் உள்ளது. தலை மடித்துக் கொள்ள வேண்டிய பழக்கமும் உள்ளது. அது ஏன் பண்ணணும் அப்படின்னு அதாவது கர்த்தா வந்து சிறியை விட்டுவிட்டு அந்த தலையை முழுவதும் மடிக்க வேண்டும். அந்த தாடி மீசை எல்லாவற்றையும் மடிக்க வேண்டும். கர்த்தாவுடைய மற்ற சகோதரர்கள் வந்து இறந்தவரை காட்டிலும் வயதில் சிறியவராக இருந்தார் யாருக்கு தகப்பனார் இல்லையோ அவர்களுக்கு அனைவரும் வந்து அந்த சவரம் செய்து கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தா இறந்தவரை காட்டிலும் மூத்தவராக இருந்தால் வந்து அவர் வந்து சவரம் செய்து கொள்ள வேண்டாம். இது வந்து சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அந்த சவரத்தை செய்து கொள்ளக்கூடாது. அப்போது வந்து இறந்தவரின் உத்தரக்கிரியை வந்து ஆரம்பிக்கும் தினத்தை அந்த கர்த்தாவானவர் அந்த சமரத்தை செய்து கொள்ளலாம். மற்றவர்கள் 10வது தினத்தில் அதை வந்து செய்து கொள்ள வேண்டும். இப்போ இன்னொரு விஷயம் அதாவது கால்கள் ஏன் தெற்கு நோக்கி இருக்க வேண்டும். தெற்கு திசை தட்சிண திசை வந்து யம திசை யம தர்மராஜன் இருக்கக்கூடிய அந்த திசை. அப்ப வந்து அந்த அந்த தட்சிண திசையை நோக்கி அந்த உயிர் வந்து பிரியும் பொழுது அந்த சூக்ஷ்ம உடத்தில் உடலில் இருந்து அது வந்து தட்சிண திசை அந்த தெற்கு திசையை நோக்கி இழுக்கப்படுகிறது. அப்ப தேகத்தை விட்டு அந்த பிராணன் நீங்கும் பொழுது அந்த தேகத்திலிருந்து வேண்டாத அசுத்த வாயுக்கள் அதுவும் வந்து வெளியேறுகின்றன. அதுவும் வந்து அந்த தெற்கு திசை நோக்கி இழுக்கப்படுகின்றன. அதனாலதான் அந்த கால்களை தெற்கு திசை நோக்கி வைக்கும் பொழுது இந்த ஒரு செயல்முறை செயல்பாடு வந்து சுலபமாக நடப்பதற்கு உதவி கிடைக்கிறது. இதுல முக்கியமா என்னன்னா சடலத்தின் இடுப்புக்கு கீழே வந்து அதிக அளவில் அந்த ஆசை பற்றுதல்கள் கூடிய அந்த சூக்ஷ்ம அதுவரை அசுத்த வாயுக்கள் வந்து நிரம்பி இருக்கின்றன. அது வந்து வெளிப்படுகின்றன. அவை வந்து சரியான திசையில் அந்த தெற்கு திசை நோக்கி செல்லும் பொழுது உடனே அந்த யம திசையினுடைய அந்த பிரபாவத்தினால அது நஷ்டமடைகிறது. மற்ற திசைகளை வைக்கும் பொழுது என்ன ஆகுது அந்த சூக்ஷ்ம அசுத்த வாயுக்கள் அந்த இடத்திலேயே அந்த வாஸ்துவிலேயே நிறைந்து காணப்படும். அப்ப அந்த வேண்டாத அதுவரை அந்த வாஸ்துவிலேயே இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் அந்த கஷ்டம் ஏற்படுகிறது. இந்த தெற்கு நோக்கி வைக்கும் பொழுது அந்த வேண்டாத அதிர்வலைகள் சூக்ஷ்ம வாயுக்கள் வெளியேறுவதனால அந்த சடலம் அந்த சிதையை வைப்பதற்கு முன்னாடி அந்த உடம்பு வந்து உடல் முழுவதும் வந்து ஒரு விதத்துல தூய்மையாக்கப்படுகிறது. இப்ப யம திசை வந்து ஏன் அவ்வளவு சிறப்புன்னா அதுல வந்து யமதர்மராஜனுடைய இருப்பு உள்ளது. அவருடைய அந்த ஒரு சைத்தன்யத்தினால அந்த வெளிப்படக்கூடிய அந்த சூக்ஷ்ம அசுத்த வாயுக்கள் ரஜதம அதிர்வலைகள் அந்த உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய இவை அனைத்தும் உடனே அழிக்கப்படுகின்றன. அதனாலதான் தெற்கு நோக்கி கால்களை வைப்பது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த கங்காஜலம் ஏன் விடணும் துளசி தலத்தினால ஏன் விடணும் அதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனுடைய அர்த்தம் நம்ம தெரிந்தோம்னா இன்னும் அதிக சிரத்தையோட நம்பிக்கையோட நம்ம வந்து அதை செய்ய முடியும். இப்ப பிராணம் வெளியேறும் பொழுது பல முறை வந்து அது வாய் வழியே வெளியேறுகிறது. அதனால வாய் திறக்கிறது. அதனால அந்த 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 வாய் மூலமாக வேண்டாத வாயுக்குள் அந்த வாசுவிலும் நிறையக்கூடிய ஒரு அபாயம் உள்ளது. அந்த கங்காஜலம் துளசி தலத்தின் மூலமாக அந்த வாயில் விடும் பொழுது
அவசியமாகிறது. அப்ப வந்து அவர்களுக்கு அந்த கஷ்டம் வந்து ஏற்படுவதில்லை. இப்ப சூழலில்
ரஜதமும் அதிர்வலைகள் 50% மேலேக மேலாக இருந்தால் அந்த தீய சக்திகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். அப்பொழுது இந்த தலையை மடித்துக் கொள்வது வந்து கட்டாயம் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. ஆனா பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் வந்து ஆதி சக்தியினுடைய வெளிப்படாத சக்தியாக வந்து அவள் விளங்குகிறார். இன்னைக்குமே வந்து இந்து தர்மத்துல வந்து பெண்கள் அதி உன்னத ஸ்தானத்தை வந்து இந்து தர்மம் அவர்களுக்கு தந்துள்ளது. அதனால் அந்த பெண்களுக்கு வந்து நீண்ட கூந்தல் என்பது அவருடைய ஒரு கண்ணியத்தின் சின்னமாக விளங்குகிறது. அந்த இந்து தர்மத்துல வந்து பெண்கள் வந்து தலைமுடியை வெட்டுவதும் வந்து அது தர்ம விரோத செயலாக கருதப்படுகிறது. அந்த சாஸ்திரத்துக்கு புறம்பானது. அந்த தேசத்தின் அந்த நீண்ட கூந்தல் இருக்கும் பொழுது அதனுடைய முனியிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்தி ரூபமான சத்வ ரஜ அதிர்வலைகள் அது வந்து அவளுக்கு அவளை உடம்பை சுற்றி ஒரு முழு பாதுகாப்பு கவசத்தை வந்து இயற்கையாகவே ஏற்படுத்துகிறது. அதனாலதான் வந்து பெண்கள் வந்து கூந்தலை அழிக்க கூடாது அப்படின்ற ஒரு விதி. ஆனா புருஷர்கள் வந்து இந்த செயல்படும் சக்தியின் சின்னமாக அவர்கள் நேரடியாக அவர்கள் வந்து அந்த கர்த்தாவாக செய்வதால் அவர்களுக்கு வந்து தலையை மடித்துக் கொள்ளக்கூடிய அந்த விதி விதிக்கப்பட்டுள்ளது. இப்ப இறந்த பின்பு அவருக்கு வந்து குளிப்பாட்டி புத்தாடி உடுத்துகிறோம். அது வந்து எப்படி பண்ணணும்னா அந்த ஸ்ரீ குருதேவதத்துல இந்த நாமஜபத்தை சொல்லிக்கொண்டே அந்த தண்ணீரை ஊற்றி அவருக்கு வந்து குளிப்பாட்டிடும். அப்ப வந்து அந்த தண்ணீரிலையும் அந்த நாமஜபத்தினுடைய அந்த உருவம் ஏறுகிறது. அந்த சைத்தன்யத்தின் மூலமாக அவருக்கு வந்து அந்த அந்த சடலத்திற்கு முழு பாதுகாப்பு கவச்சம் வந்து கிடைக்கிறது. அதுவும் அந்த சாத்விக அதிர்வலைகள் அந்த தண்ணீர்ல இருக்கிறதுனால அந்த அந்த தேகத்துல இருக்கக்கூடிய அந்த ரஜதம ஆவரணமும் அழிக்கப்படுகிறது. அதாவது இது ஒரு விதத்துல அந்த சடலத்தினுடைய உள்ளும் புறமும் உள்ள வெளியில ரெண்டுமே வந்து சுத்தமாக்கப்படுகின்றன. பிறகு வந்து அந்த புத்தாடியை அவர் மேல வந்து எப்படி இது பண்ணணும்னா அதுல வந்து ஒரு தூபம் காட்டி கோமூத்திரம் தெளித்து அதையும் வந்து சூக்ஷ்மமா தூய்மை ஆக்கிவிட்டு பின்பு அதை போற்றி விடுகிறோம். அதன் மூலமாக அவருடைய பூரண பாதுகாப்பு அந்த சடலத்திற்கு கிடைக்கிறது. இது வந்து முக்கியமா பகல்ல தான் இந்த தகன கிரியை அக்னி சம்ஸ்காரம் செய்ய வேண்டும். ஏன்னா இரவு என்பது தமோகுண பிரதானமானது. தீய சக்தியினுடைய நடமாட்டம் அவருடைய சக்தி மிக அதிக அளவு இருக்கக்கூடிய நேரம். அந்த சமயத்துல அந்த தகன கிரியை பண்ணும்பொழுது அந்த வெளிப்படக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு வந்து அதனால கஷ்டம் ஏற்படும். அதனாலதான் வந்து பகலிலேயே தகன கிரியை அக்னி சம்ஸ்காரம் செய்ய வேண்டும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் வந்து சொல்கிறது. அதாவது இது போன்ற ஒருவர் இறந்த பின்பு கூட அவர் மீது அவ்வளவு ஒரு கவனம் செலுத்தி அவர் அதோடு அவருடைய மேற்கொண்ட பிரயாணம் நல்லபடியாக சுககரமானதாக அவர் செய்ய வேண்டும் என்பதை வந்து கருத்தில் கொண்டு இவ்வளவு ஒரு நுண்ணியமாக அந்த தர்மசாஸ்திரம் நமக்கு வந்து வழிவகைகளை பகிர்ந்து கொடுத்துள்ளார். அந்த தர்மசாஸ்திரத்தை தெரிந்து கொண்டு கொள்வதால் அந்த மிகுந்த சிரத்தையோடு நம்பிக்கையோடு நம்மால் செய்ய முடியும். இன்றைக்கு இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இதற்கு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் நம்முடைய நன்றியை தெரிவித்து நம்ம இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்யலாம்.